அண்ணன் சீமான் சொல்லி தான் எனக்கு தெரியும். தேர்தல் நேரத்தில் துப்பாக்கியை வாங்கிட்டு அந்த துப்பாக்கியை திருப்பி கொடுக்கலையாம். என்னங்க கொடுமை இது? இன்னைக்கு அவர் அவர்கிட்ட துப்பாக்கி மட்டும் இருந்தால் கூட வந்துட்டு அவர் வந்து தப்பிச்சிருப்பார். அவர் இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒன்றினை விடாமல் வந்து தலித் அரசியல் பேசி அது வந்து இது ஒரு பொருளாதார தேடலுக்கும் மற்றவர்களோட இணைஞ்சு பயணித்து அது முன்னுக்கு வர்றதுக்குமே தடையாக இருக்குது. தெலுங்கர் ஆண்டாலும் பரவாயில்லன்ற ஒரு இதில் வந்துட்டு ஈழப்படுகொலைக்கு மூல காரணமாக இருந்த திமுக கூட அவர் நெருங்கி பயணிக்கிறாரா? திராவிடம்னு ஒரு 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 ஆதி திராவரர், அது யாருன்னு கேட்டால் அவர் இப்போ உங்கள் பறையறான். ஏண்டா நேராக பறையர்னே சொல்லிட்டா போனேன். பறையர் குடின்றதுக்குவே மூடி மறைச்சு ஆதி திராவிடர்னு வைப்பாங்க. எங்கேயோ இருந்த தெலுங்கு சமூகத்தை கொண்டு வந்துட்டு ஆதி தமிழர்னு வைப்பாங்க. இவ்வளோ அட்டூழியமும் நடக்கும். அப்போ அம்பேத்கரை உயிராக மதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நீ எப்படி அம்பேத்கர் சட்டக்கல்லூரின்னு வச்சுக்கிட்டு இதை கூடாதுன்னு சொல்லலாம். அது வந்து அவங்களுக்கு சாதிக்கு இழைக்கப்பட்ட தீங்கா நினைப்பாங்க. இவரும் கூட சேர்ந்து நினைச்சிருப்பாரு. குறிப்பாக வந்து ஊடகங்கள் ஒன்றுமில்லாத பிச்சைக்காரர் நாயங்களை பற்றி புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்து தன்னை வாழ்க்கையே வந்து முழுசாக வந்து ஒரு 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 நோக்கத்துக்காக அர்ப்பணித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இன்னைக்கு அவர் வந்து சாதாரணமாக வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டு நீங்கள் பாட்டு பாடி ஒற்றுமைப்படுத்தினீங்கனாலும் நீங்கள் எதிரி, நீங்கள் அரசியல் வழியாக ஒற்றுமைப்படுத்தினாலும் நீங்கள் எதிரி, இல்லை நீங்கள் வந்து பறையராக இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து வன்னியர்லாம் ஒன்று சேரணுனாலும் நீங்கள் எதிரி, வன்னியராக இருந்துக்கிட்டே பறையரும் வன்னியரும் ஒன்று சேரணுனாலும் நீங்கள் எதிரி. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட தமிழர் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கந்தசாமி அதியமான் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சமீபத்தில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் குறித்து நிறைய கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய மறைவு செய்தியை ஒட்டி பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக அவருடைய அரசியல் இயக்கம் அப்படிங்கிறது இந்த சாதிகளுடைய நல்லிணக்க செயல்பாடாக தான் இருக்குது. பரையர்குடி சமூகமாகட்டும், இதர சமூகங்களாகட்டும், இந்த சமூகங்கள்லாம் வந்து இணக்கப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் வலியுறுத்தி பேசிகிட்டே இருக்காரு. அவருடைய படுகொலைக்கு இந்த மாதிரி அவருடைய இயக்கம் இப்படி இருந்ததும் ஒரு காரணமாக இருக்கா? இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களுக்குள்ள இணக்கம்ன்றது அது நேராக தமிழ் தேசிய அரசியலாக மாறிடுது. இப்போ எங்கள் கட்சி இருக்குன்னா, எங்கள் கட்சி வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆளக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு எந்த பேச்சு செயல் எல்லாமே நாங்கள் அதை ஒட்டி பயணிப்போம். அவரோட செயல்பாடுகளை வந்து பார்க்கும்போது வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான ஒரு தலைவரை நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப உண்மையிலே வருத்தமாக இருக்குது எனக்கு. அதாவது ஒரு வாழ வேண்டிய தலைவர், ஒரு தமிழ் குடியில் பிறந்த தலைவர், அதுவும் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை சரியாக உள்வாங்கிக்கிட்டு, நான் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சொல்லுவேன், நான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பெரிய பீடை இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்ற திமுக, அது வந்து ஒழியாமல் தமிழர்களுக்கு விடுதலே கிடையாது, திராவிடம் என்பது பொய், தெலுங்கு ஆதிக்கம் என்பது தான் மெய் அப்படின்ற ஒரு கருத்து, இந்த கருத்தெல்லாம் அவரோட பேச்சுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை எதிரொலிக்கிற மாதிரி வந்து தான் நேராக வந்து அவர் பேசுகிறார். அவர் பெரியார் வந்துட்டு அவர் வந்து கல்லை வழிபடக்கூடாதுன்றாரு. அந்த கல் இருக்கிற இடத்துக்கு ஏண்டா இவ்வளோ நிலம்? திராவிடம்ன்றது வந்துட்டு ஒரு ஏமாற்று, நம்ம நம்பவே கூடாது. ஒரு பொழுதும் அந்த திராவிட அரசியலை, திராவிட மாடல் அரசியலை ஏற்றுக்கிடவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக பேசுகிறாரு. செய்யூர் தொகுதியில் 48 விழுக்காடு வந்து பறையர் குடியிருக்காங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்து ரெண்டு சமூகம் வந்து வன்னியர் குடியும் பறையர் குடியும் பல இடங்களில் வந்து ஒரு ரொம்ப அடர்த்தியாக அளவில் இருக்கிறாங்க. பக்கத்தில் கும்மிடிப்பூண்டியில் 36 விழுக்காடு பறையர் குடியிருக்காங்க, 36 விழுக்காடு வன்னியர் குடியிருக்காங்க. இந்த ரெண்டு சமூகம் மட்டும் ஒன்றிணைந்தால் இங்கே பெரிய மிகப்பெரிய அளவில் அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினதை அன்புமணி ராமதாஸும் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு தலித் அரசியல்னு பேசிக்கிட்டு அந்த ஒரு ஒரு பறையர்ன்றதையும் சொல்லாமல் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு தலித் போர்வையும் போத்தி விட்டுட்டு அந்த தலித் போர்வைக்குள்ளே வந்து தமிழருக்கு ஒரு அடையாளமே வந்துட்டு இப்போ அந்த குடிப்பெயரை சொன்னால் தான் அடையாளம் வரும். அதுவும் வந்துட்டு இன்னொரு திராவிடம்னு ஒரு 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 ஆதி திராவிடர், அது யாருன்னு கேட்டால் அவர் இப்போ உங்கள் பறையறான். ஏன்டா நேராக பறையர்னே சொல்லிட்டா போனேன் என்னவா, அதுக்கு பேர் வந்து பறையர், ஆதி திராவிடர்னு சொன்னால் நம்ம எங்கேயோ போய் தேடணும் அவன் எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் பறையர் குடின்றதுக்குவே மூடி மறைச்சு ஆதி திராவிடர்னு வைப்பாங்க, எங்கேயோ இருந்த தெலுங்கு சமூகத்தை கொண்டு வந்துட்டு ஆதி தமிழர்னு வைப்பாங்க. இவ்வளோ அட்டூழியமும் நடக்கும். இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பறையர் குடியும் அந்த அந்த தெலுங்குறா இருக்கிற ஆதி தமிழர் குடி இன்னும் பிற குடிகள்லாம் வந்து எந்த எதில் சேர்ந்துக்கலாம், தலித்துன்ற அரசியலில் அந்த தலித்தெல்லாம் கொண்டு போயிட்டு இந்திய தேசிய அரசியலில் மொத்தத்தில் வந்துட்டு இந்த பறையர் குடின்ற ஒரு குடியை தமிழ் இனத்தோடு சேர விடாமல் தடுக்கிறதுக்கு இங்கே பெரிய வேலை நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பறையர் குடி இவ்வளோ இருக்காங்க, வன்னியர் குடி இவ்வளோ இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கவலைப்பட்டு போகிற இடங்கள்லாம் ஒருத்தன் ஒரு தலைவன் பேசியிருக்கானா, அந்தால் அவர் வந்து போற்றி கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தர். அப்படிப்பட்டவர் வந்துட்டு இன்னைக்கு இறந்துட்டதுக்கும் என்ன, நான் நேரடியாக நான் சொல்கிறேன், நான் உளவுத்துறைக்கு இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு என்ன அப்படின்னு தெரியுது. எப்படி உளவுத்துறைக்கு தெரியுது, உளவுத்துறை எல்லாத்தையும் வந்துட்டு கவனிச்சுட்டு வருது சரிங்களா, எங்கே யார் எந்த ரவுடி எப்படி போகிறாங்க, குறிப்பாக வந்து அரசியல் தலைவர்களை கவனிக்கிறதுக்குன்னே வந்து உளவுத்துறை ஆட்கள் போட்டிருப்பாங்க, போட்டுட்டு இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கூட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு எதிர்கருத்து கொண்டவங்கள இன்னும் ஒட்டு கேட்பாங்க சரிங்களா. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து திமுகன்ற ஒரு கட்சிக்கு யார் தெரியுமா எதிரி, இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துக்கு. எவன்லாம் வந்து இந்த இனத்தை ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறானோ அவன் மொத்த பேரும் எதிரி தான், அதில் சந்தேகமே இல்லை. யார் எதிரின்னா இந்த தமிழ் இனத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு நீங்கள் பாட்டு பாடி ஒற்றுமைப்படுத்தினீங்கனாலும் நீங்கள் எதிரி, நீங்கள் அரசியல் வழியாக ஒற்றுமைப்படுத்தினாலும் நீங்கள் எதிரி, இல்லை நீங்கள் வந்து பறையராக இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து வன்னியர்லாம் ஒன்று சேரணுனாலும் நீங்கள் எதிரி, வன்னியராக இருந்துக்கிட்டே பறையரும் வன்னியரும் ஒன்று சேரணுனாலும் நீங்கள் எதிரி. எந்த புள்ளியில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இருந்து ஒற்றுமைப்படுத்திட்டால் நம்ம குடி கெட்டு குடி சொரா போடும், நம்ம இங்கேருந்து பேக்கப் ஆகி திருப்பியும் வந்துட்டு ஓங்கோலுக்கு ஓட வண்டி தான் அப்படின்றதுனால வந்து ஒற்றுமையை பேசுகிறவங்க அத்தனை பேரும் எதிரி. அப்போ இப்படிப்பட்டவனும் ஒருத்தனுக்கு அச்சுறுத்தல் வருதா சாவட்டும் அப்படின்னு ஏன் விட்டுருக்கக்கூடாது, புரியுதா? ஏதோ அது ரவுடி பிரச்சனையோ இல்லைன்னா வந்துட்டு ஆற்காடு சுரேஷ் பழிக்கு பழி எதுவாக இருக்கட்டும், இந்த அரசோட பொறுப்பு என்ன, அவர் வந்து ஒரு தலைவர், அவர் உயிரை பாதுகாக்கணும். இவ்வாறு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு அச்சுறுத்தல் இருக்குது, கவனமாக இருக்குன்னு அண்ணன் சீமான் சொல்லி தான் எனக்கு தெரியும். தேர்தல் நேரத்தில் துப்பாக்கியை வாங்கிட்டு அந்த துப்பாக்கியை திருப்பி கொடுக்கலையாம், என்னங்க கொடுமை இது. தேர்தல் எப்பயும் முடிஞ்சு முடிஞ்சவொன்னா வந்துட்டு இன்றைக்கி அவர்கிட்ட துப்பாக்கி மட்டும் இருந்தால் கூட வந்துட்டு அவர் வந்து தப்பிச்சிருப்பார் அவர். அப்போது நீங்கள் வந்து உனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற விஷயத்தை அவங்க காது கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்க, துப்பாக்கியே திருப்பி கொடுக்க மாட்டேங்க, இதெல்லாம் வச்சு உங்களுக்கு சந்தேகம் வராதா? செத்தா சாவட்டும்னு நீ வந்து ஒரு ஒரு மெதப்பில் வந்து இந்த அரசு நிர்வாகம் இருந்திருக்குன்றதுக்கு இதை விட என்ன உதாரணம் வேணும்? இதே இது வந்துட்டு ஒரு ஒரு தெலுங்கராக இருந்து அவர் வந்துட்டு இந்த அரசை வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் பாட்டு பாடி முட்டு கொடுக்குறாரு, இல்லை சாதியை பேசி முட்டு கொடுக்குறாரு, ஏதோ ஒரு வகையில் வந்து எங்கேயாவது வந்துட்டு போய் யுனெஸ்கோ விருது, ஈவேராவுக்கு யுனெஸ்கோ விருது வாங்கி கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை செய்கிறாரு, இப்படி எந்த வேலை செஞ்சாலும் வந்துட்டு அவருக்கு ஒரு திரட்டு, அவருக்கு ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னா என்ன பண்ணும் இந்த அரசு? முதல் அவனை வந்துட்டு எவனுக்கு எவன் அதை முயற்சி பண்ணுறானோ அவனை ஏதோ ஒரு பேரை சொல்லி என்கவுண்டர் போட்டிருப்போம்,
இல்லைனா பாத்ரூமில் வலிக்கு விழுந்தான் காலை உடைச்சிருக்கோம். செஞ்சிருக்குமா செஞ்சிருக்காதா? ஏன்னா தமிழ் இனத்தின் மேலே தமிழ் இனம் ஒற்றுமை ஆகக்கூடாதுன்றதில் மிக குறி வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு அப்படின்னு நான் குற்றம் சுமத்துறேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு இதில் நம்ம வந்து இந்த அரசோட மெத்தனம் வந்து இனம் சார்ந்த எதிரித்தன்மையை வெளிப்படுத்தும் விதம் அப்படின்னு நான் அந்த புள்ளியை இணைச்சி நான் சொல்கிறேன். நான் நீங்கள் சீமான் அவர்கள் குறிப்பிட்டீங்க, அதே போல் சீமான் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், தமிழ் தேசியத்தின் பக்கம் நான் வந்திருக்க வேண்டும், மிக தாமதமாக நான் அதை உணர்ந்தேன், இருந்தும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய இயக்கத்தில் நான் அந்த தமிழ் தேசிய பார்வையை வந்து வச்சுருந்துருக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் நான் செயல்பட்டிருக்கேன். ஆம்ஸ்டங் அவர்கள் ஒரு விதமாக பகிர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சீமான் அவர்கள் தெரிவித்தார். அவருடைய செயல்பாடுகளில் தமிழ் தேசிய பார்வை இருக்குதா ஆம்ஸ்டாங் செயல்பாடு? இல்லைங்க, கண்டிப்பாக வந்து இருக்குது, அதில் வந்து மாற்றுக்கருத்து கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவனுக்கு வந்து தமிழ் தேசிய பார்வை இருக்கான்னா சுத்தமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு சில கூறுகள் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சைவ மதம் சார்ந்த ஒரு இதை கட்டமைக்கணும். நம்ம மதமே என்னன்னு கேட்டால் சைவ மதம் அப்படின்ற அளவில் ஒரு கட்டமைக்கிறதுக்கான ஒரு நூலை பிடிச்சிட்டு நகரணும். அதுக்கு தகுந்த விஷய காரணிகள்லாம் ஊக்குவிக்கணும். எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சடங்கா இதை இதிலே பண்ணு, தமிழ் முறைப்படி பண்ணு, அங்கே போய் தமிழ் வழியில் குடமுழுக்கு எல்லாம் செய்யுங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. தேவாரம் திருவாசகத்தெல்லாம் நல்லா படிங்க அப்படின்னு. ஆனால் இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், புத்த மதத்தை வந்து தூக்கி பிடிங்க, இல்லை நீ கிறிஸ்டினு முஸ்லீமாக கூட போ அப்படின்னு இந்து கடவுள்கள்லாம் கூட வந்துட்டு பேசுவார் அது அப்படியான்னு சொல்லிட்டு. அந்த கூறுகள் இவர்கிட்ட இருக்குதா? அவரும் ஒரு புத்த சிலையெல்லாம் வச்சுருப்பார் அவர். ஆனால் வந்து அதுதான் என்னோடய முக்கியமான அரசியல்னு எங்கேயாவது வந்து நம்ம சைவன் கூட வேணாம், இந்து மத எதிர்ப்பு தான் என்னோட முக்கியமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவர் பேசியிருக்காரா? பேசுனது கிடையாது. ரெண்டாவது வந்து இங்கே தெலுங்கர் ஆண்டாலும் பரவாயில்லன்ற ஒரு இதில் வந்துட்டு ஈழப்படுகொலைக்கு மூல காரணமாக இருந்த திமுக கூட அவர் நெருங்கி பயணிக்கிறாரா? யாரெல்லாம் திமுக கூட நெருங்கி பயணிக்கிறாங்களோ அவர்கள் மொத்த பேரும் தமிழ் தேசிய சிந்தனைக்கு துல்லியம் ஒன்றிணையாதவர்கள், அப்பாற்பட்டவர்கள், சரிங்களா? ஆனால் பாருங்கள் அந்த கொளத்தூர் தொகுதியில் இவர் வந்து திமுகவை எதிர்த்து நின்றுக்கிறார் கவுன்சிலர் என்ன. அப்போ அவ திமுகவுக்கு இவர் நேர எதிராக வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க, இந்த ரெண்டு சமூகம் வந்து அடர்த்தியாக இருக்குது, நடுவில் வந்து சூழ்ச்சி பண்ணி ஒன்றிணைய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போ பார்த்துட்டிங்கன்னா அது தமிழ் தேசியத்தோட கூறு. மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த இனத்தை ஒன்றுபடுத்தணுன்றது ஒரு ஜீவ ஒரு முக்கியமான கொள்கை எங்களுதில் இந்த தமிழ் தேசியத்தில். தமிழ் குடிகள்லாம் வந்து என்னென்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சண்டையெல்லாம் விட்டுட்டு பார்ப்பா, நம்மளை வந்து வேற ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து முதல்ல அந்த எதிரியை துரத்தி விடணும் அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டு அப்போ அப்படின்னா என்ன செய்யணும், அதை ஒற்றுமையை பற்றி பேசணும். ஒற்றுமையை பற்றி பேசும்போது தான் வந்துட்டு நல்லிணக்கம் வரும், சரிங்களா? இதெல்லாம் நான் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் அந்த சைடு வந்து தென் மாவட்டங்களில் பல்லர் தேவர் பிரச்சனை வந்து நான் சொல்கிறது ஒரு 2013 நடந்த விஷயம், பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்குது, வந்துட்டுருக்கிற ஒரு இதில் தமிழ் தேசிய அரசியலையும் வந்துட்டுருக்கு. அப்போது செந்தில் மல்லர் ஒரு மாநாடு நடத்துகிறாரு, அந்த மாநாட்டுக்கு வந்து நம்ம பெருமாள் தேவர்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் தேசிய அமைப்பில் இருக்கிற ஒருவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பில், அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி இந்த மாநாட்டுக்கு என்னை கூப்பிட்றாரு, நான் போகலாமா அப்படின்னு. அதுக்கு வரைக்கும் 2013 அந்த காலகட்டம் அது, சரிங்களா? அது வரைக்கும் இப்படி ஒரு இவர் தேவர் அப்படின்னு ஒரு மஞ்சள் துண்டு போட்டு தான் வெளியிலே போகிற ஒரு அவர் வந்து, ஆனால் தமிழ் தேசியவாதி,
அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு பலர் சமூகம், தேவேந்திர குல சமூகம் ஒரு நடத்துகிற கூட்டத்தில் போனதே அதுக்கு முன்னாடி போயிருப்பாங்களான்னே தெரியாது. இந்த ஐயா தேவர் பசுமொன் தேவர் ஐயா இருக்கிற காலத்தில் வேணால் அது நடந்திருக்கலாம். என்ன அப்போது ஒரு பெரிய இடைவெளியே வந்து இந்த திராவிடம் என்ற தெலுங்கு முன்னேற்ற கழகம், தெலுங்கு ஆதிக்கவாதிகள் உருவாக்கி வச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கூட்டத்தில் போனார். நான் சொன்னேன், நான் ஒரே வார்த்தை, நீங்கள் தமிழ் தேசியவாதி, நீங்கள் வந்து இன ஒற்றுமை அடைஞ்சா தான் நம்ம மேலே வர முடியும். நம்ம இனத்தை அந்த புள்ளியிலேருந்து நீங்கள் மாறாமல் பேசுவீங்க, அதை தான் பேச போகிறீங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு, போய் பேசுங்க அப்படின்னு சொன்னோம். அதுவே தான் நாங்கள் இவர் செஞ்சுருக்கிறாரு மேடையில், எல்லா இடத்துலையும் இதுவே பேசுனா யார் வந்துட்டு பறையரும் வன்னியரும் சண்டை போடுவாங்க? நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய அப்படித்தானே செய்தி கொண்டு போய் சேர்க்கும். அதனால் வந்து இவர் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி, ஒரு தப்பித்தவரே அந்த கட்சியில் இருந்திருக்கிறாரே தவிர ஒரு முழுக்க ஒரு தமிழ் தேசியவாதியாகவே இருந்திருக்கிறார்ன்றது தான் நிரூபணமாகுது. குறிப்பாக நேரடியாக எந்த இரண்டு சமூகங்களுடைய இணக்கத்துக்காக அதிகமாக பேசியிருக்கிறாரோ அந்த சமூகத்தினருமே வந்து நேரடியாக வந்து அவரை பற்றி பேசுகிறாங்க. இதுவும் நீங்கள் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது ஒரு அதிருப்தியாக இருந்திருக்கா இவருடைய இந்த இயக்கமும்? அதாவது வந்து ஒரு ஒரு சமூகத்தோட அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது, ஒரு நல்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான தலைவர் அவர். அதாவது இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு சமூகம் இருக்கும், அந்த சமூகம் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த சாதி அந்த சாதிக்கு பின்னாடி நான் வந்து பயணிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம். ரெண்டாவது வந்துட்டு நான் இன்னொரு ஒரு பட்டியலின சமூகத்திலே நான் பிறந்திருந்தாலும் நான் வந்து என் தலைவன் பிரபாகரனோட கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருபோதும் என்னால் அதில் நான் சேர்ந்து அதில் அது சார்ந்து நான் இயங்க முடியாது. சரிங்களா? அப்படி நான் ஒருவேளை இயங்கினால் என் தலைவன் படத்தை நான் வைக்க முடியாது. சரிங்களா? தமிழ் இனம்ன்ற மட்டும்தான் எங்களோட உயிர் மூச்சு. ஆனால் இதை வந்து இந்த நிலைக்கு வந்து ஒரு ஒரு பறையர் சமூகம் சார்ந்து உள்ளவங்க வர முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா இன்றைக்கும் அந்த அந்த சமூகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த சமூகம் சார்ந்து வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை பெரிய பெரிய மந்திரிகளாக இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை முக்கிய பொறுப்பில் இருக்கிற மந்திரிங்க எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. ஒரு 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 நாயுடு சமூகம் இருக்குது, அதில் எத்தனை அமைச்சர்கள்? சரிங்களா? ஒரு ரெட்டி சமூகம் இருக்குது, இன்றைக்கி அவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசியலே கைக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி வந்துட்டு கேஎன் நேரு இன்னும் ஊரெல்லாம் வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து அவரோட பையனை கொண்டு வந்து எம்பி ஆக்கிடுறாரு. என்ன எல்லாமே வந்து பார்த்துட்ருக்குறோம். அதுபோல் வந்து தேவர் சமூகத்துலேயும் வந்துட்டு சொல்லலாம், கொங்கு வேளாளர் சமூகத்தை சொல்லலாம். சரிங்களா? ஒரு அரசியல் ஆளுமை, அது இத்தனை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லலாம். ஆனால் இந்த பறைய சமூகத்தில் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஒருத்தர் வந்து திருமாவளவன் இருக்கிறாரு, என்ன பறைய சமூகத்துக்கு வந்துட்டு ஒரு 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 பெரிய ஒரு பெரிய கட்சி தலைவர் இருக்கிறாருன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு பெரிய கட்சி தலைவர் இருந்துட்டால் எல்லாம் சரியாயிடுமா? அவங்க வந்து பொருளாதாரத்தில் வந்துட்டு நல்ல மேலே வந்துட்டாங்களா? பெரிய பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் வந்துட்டாங்களா? என்ன வந்துட்டாங்க? ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு? நம்ம கட்சி அதாவது அந்த அந்த சமூகம் சார்ந்து அந்த சமூகம் சார்ந்து எல்லாம் படிக்க வைக்கணும். 500 பேர்கிட்ட மேலே வந்து சட்டக்கல்லூரியில் சேர்த்து விடுறது, சட்டம் படிங்க 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 அப்படின்னு தனக்கிட்ட போனவங்களுக்கெல்லாம் வந்து படிப்பு சார்ந்து பெரிய அளவில் வந்து உதவியாக இருந்திருக்கிறாரு. சரிங்களா? இன்னொன்று வந்து அந்த சமூகம் சார்ந்து பல பிரச்சனைகளில் சந்திக்கிற ஒரு சமூகமாக இருக்குது.
அது வந்து இப்போ சென்னை போன்ற திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் நெருக்கமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு பாதுகாப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த சமூகத்து சார்ந்தவங்க மேலே போய் யாராவது கை வைப்பாங்களா அப்படின்னா வந்து அவங்க அடர்த்தியாக இருக்கிறாங்க, ஒருத்தர் தொட்டால் ஒரு 100 பேர் வந்துருவாங்கன்னு. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த சமூகத்துக்கு போதுமா? ஒரு பாதுகாப்பு என்ன, அவங்கன்னா ஒவ்வொருத்தர் 100 கோடியோடவா இருக்காங்க, பாதுகாப்புனா என்ன பாதுகாப்பு? ஏதோ ஒரு 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 இடத்துல போயிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு நம்ம அவங்க கூட்டமாக இருக்காங்க போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர, இந்த சமூகம் சார்ந்து இருக்கிறவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறாங்களா இல்லை ஒரு பெரிய பெரிய வந்து மந்திரிகளாகவோ பெரிய பெரிய பொறுப்புலையோ ஆகி, இப்போ நாடார் சமூகம் இருக்குது, சரவணா ஸ்டோர்ஸ், அப்புறம் வந்து HCL கம்பெனி, சிவநாடார், இன்னும் வந்து பலரை சொல்லலாம். இப்படி யாராவது ஒருத்தர் இங்கே சொல்ல முடியுமாங்க? ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணால் அந்த சமூகத்தை பற்றி நல்லா ஆய்வு பண்ணிங்கன்னா இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒன்றினை விடாமல் வந்து தலித் அரசியல் பேசி அவர்களை வந்து ஒரு இவ உங்களுக்கும் இந்த இனத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி வந்துட்டு வடிவமைச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து இது ஒரு பொருளாதார தேடலுக்கும் மற்றவர்களோடு இணைஞ்சு பயணித்து அது முன்னுக்கு வர்றதுக்குமே தடையாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவர் அந்த ஆம்ஸ்டாங். அதனால் வந்து இங்கே வந்து மற்ற சமூகங்கள்லாம் விட்டுருங்க, டேய் வன்னியரும் நம்மளும் அண்ணன் தம்பிடா, நம்ம வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறதுடா, அவங்களும் பாவம் நம்மளும் பாவம், உருப்படாமல் கிடக்கிறோம், சேர்ந்து நம்ம வந்து உருப்படுறதுக்கு வழியை தேடுவோம் இப்படின்னு சொன்ன மிகப்பெரிய தலைவர் அவர், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு இதோட கருத்துக்கள்லாம் பரவ இது என்ன ஆகும், ரெண்டு சமூகம் வந்து இந்த வட மாவட்டம் முழுக்க வந்து இணைஞ்சிருதுன்னே வச்சுக்கோங்க, அந்த இணைப்பு யாருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்? திமுகவுக்கு, சரிங்களா? அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இவர் வந்து இவரோட கருத்துக்கள் அவர்களுக்கு வந்து எதிராகத்தான் இருந்திருக்கும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க சட்டக்கல்லூரி பிரச்சனையில் அவர் வந்து அவரெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு எதிராக நடந்துட்டார், அந்த சமூகத்துக்கு எதிராக நடந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம் வந்து நம்ம எனக்கெல்லாம் நானும் அம்பேத்கர்லாம் அங்கங்கே படமெல்லாம் வச்சிட்டு இருக்க மாட்டேன். அம்பேத்கருக்கு ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்குறோம். அதுக்கு வந்து அம்பேத்கர் நினைவு நாள் பிறந்த நாளுக்கு நம்ம வந்து ஒரு மாலை போடுவோம், சரிங்களா? ஏன்னா எது எந்த புள்ளியிலேருந்து முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக கூட இருங்க, ஆனால் எங்கள் இப்போ நாங்கள் வந்து இப்போ இங்கே ஒருத்தர் மிகப்பெரிய தலைவர், ஒரு காமராஜரவே வச்சுக்கோங்க, மும்பையில் யாராவது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா? அப்படியே ஒருத்தர் மும்பையில் செலவு வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 10 நாடார் இருப்பாங்க, சரிங்களா? இங்கே வந்து காமராஜர் சிலை வைக்கிறதுக்கு பின்னாடி வேணால் நாடார் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், ஆனால் மும்பையோ டெல்லியிலையோ ஒன்று வச்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. ஆனால் இங்கே அயோத்திதாசரையும் அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்களை வந்து நம்ம கொண்டாடுற விட்டுட்டு முழுக்க அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு பரப்புறதன் மூலமாக இங்கே இந்த மண்ணின் மைந்தர்களோட அடையாளங்களை நம்ம வந்து இழந்துடுறோம். அந்த அடிப்படையில் அம்பேத்கர் நம்ம வந்து ரெட்டமலை சீனிவாசனை தூக்குனா அவர் நேரடி பறையர், அவர் நம்ம சாதின்ற ஒரு பற்றிலையாவது வந்துட்டு வரும். நீங்கள் வந்து அம்பேத்கரை உள்ளே கொண்டு வரும்போது வந்துட்டு என்ன, அது வந்து ஒரு தலித்துன்ற ஒரு தேசிய அடையாளத்துக்கு தான் பயன்படும், தமிழ் அடையாளத்துக்கு தமிழர் அடையாளத்துக்கு பயன்படாது, சரிங்களா? அப்படி அடிப்படையில் நாங்கள்லாம் வந்து வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கருத்தை வந்து இந்த இன்னைக்கு வந்து பறையர்குடியில் இருந்துக்கிட்டு அரசியல் பேசுகிறவங்க இந்த கருத்தை உள்வாங்கி கொள்வதற்கு பல நாட்கள் ஆகும்.
ஏன்னா இங்கே அம்பேத்கரை ரொம்ப ஆழமாக பதிய வச்சிட்டாங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நாளாகும், சரிங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அந்த இவர் இன்னைக்கு தமிழ் தேசிய பாதைக்கு வந்துக்கிட்டு இருக்கார் வந்துக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து அம்பேத்கரை வந்துட்டு இந்த பார்வை பார்க்காம வந்து ஒரு ஒட்டுமொத்த நம்ம அதாவது பட்டியலின மக்களுக்கே இவர் தான் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் மரியாதை கொடுத்து வச்சிருந்தவர், அம்பேத்கர் சட்டக்கல்லூரின்ட்டு இருக்கிறத வெறும் சட்டக்கல்லூரின்ட்டு பேசிக்கிட்டு சிலர் அந்த இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்து அதன் மூலமாக தான் அந்த சட்டக்கல்லூரியில் பிரச்சனை சண்டையெல்லாம் வருது, சரிங்களா? வரும்போது இப்போ நீங்கள் வந்து தமிழ் தேசிய கருத்தெல்லாம் வலிமையாக கொண்டு போய் சேர்த்து ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதரெல்லாம் கொண்டாட விட்ட காலத்தில் நீங்கள் அம்பேத்கர் வந்து வேண்டாம் அப்படின்னா அந்த நேரம் ஏற்றுப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு ஏற்றுக்கிடவே முடியாத ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செயலை எடுக்கும்போது என்ன, அப்போ அம்பேத்கரை உயிராக மதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எப்படி அம்பேத்கர் சட்டக்கல்லூரின்னு வச்சுக்கிட்டு இதை கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அது வந்து அவங்களுக்கு சாதிக்கு இழைக்கப்பட்ட தீங்காக நினைப்பாங்க. இவரும் கூட சேர்ந்து நினச்சிருப்பார், சரிங்களா? அப்போ நாம் இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பார்வையோட சட்டக்கல்லூரி பேரை வந்து முழுசாக பேசாமல் நீங்கள் வந்து புறக்கணிச்சிட்டு பேசினது தப்பு, சரியா? அப்போ வந்து ஒரு சண்டைக்கு அது ஒரு காரணமாக போயிடுச்சு. அப்புறமா அதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த இடத்துல வந்து அது அம்பேத்கர் பேரை வந்து காப்பாற்றணும்னு இருக்கிற பசங்களுக்கு இவர் வந்து ஆறுதலாக போயிட்டார் அப்படின்றது தான். அப்போ வந்து அது இன்னொரு சமூகத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன் கேட்டிங்கன்னா, இதே என்னை போன்றவர்களாக இருந்தால், இப்போ ராஜா இங்கே வா, அம்பேத்கர்ன்ற பேர் இருக்குல்ல, அதோடு சேர்த்து சொன்னால் உங்களுக்கு என்ன தப்பு? ஒன்று நீங்கள் வந்து பேசுகிறாருந்தால் அம்பேத்கர் பேரை எடுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட்டை கோரிக்கை வைக்கணும். கோரிக்கை வச்சு நீங்கள் வந்து புறக்கணிப்போ ஏதோ ஒன்று பண்ணுங்கள், அதை விட்டு போட்டு இந்த இங்கே வந்து புறக்கணிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சொல்லி புரிய வச்சு இது பண்ணுவோம், சரிங்களா? ஆனால் வந்து ஒரு 10-15 இப்போ கூட இந்த நம்ம இப்போ கூட அந்த நிலைப்பாட்டை எடுக்கலாம், புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து எங்கேயோ இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து நம்ம இங்கே தேவையில்லாமல் கொண்டாடிக்கிட்டு தெரிகிறோம்டா அப்படின்ற அளவு அடிப்படையில் கூட புரிஞ்சுப்பாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அது புரிகிற வாய்ப்பு கிடையாது. அப்போது ரெண்டு சமூகத்துக்கு வந்து ஒரு சமூகம் சார்ந்து, சரிங்களா, ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களோ இந்த பக்கம் வந்து பட்டியலின மக்களோ அது வந்து சேர்ந்து மாணவர்கள் தமிழில் சண்டை வர்றதுக்கு காரணமாயிடுச்சு, அதனால எங்களுக்கு அவரை பிடிக்காது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஒரு வருத்தம் என்னன்னு தெரியுமா, அதாவது ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அவங்க பெருமைகள்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், அவர் வந்து இந்த பறையர் கூடியும் வன்னியர் கூடியும் ஒற்றுமை ஆயிடுச்சுன்னா இங்கே யாரும் அசைக்க முடியாதுன்னு ஏதோ ஒரு தொலைக்காட்சி போட்டிருக்குமா. இன்றைக்கி செத்து போயிட்டார், இறந்து போனவொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இப்படிப்பட்டவர் செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம். உயிரோடு இருக்கும்போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, சரியா? உயிரோடு இருக்கும்போது வந்துட்டு அவர் செஞ்ச அரிய அளப்பரிய காரியங்கள் அது இது எல்லாத்தையும் பேசணும். இன்றைக்கி 500 பேரை படிக்க வச்சாருன்றாங்க, இதெல்லாம் ஏன் பேசலை? பேசி அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கணும். அது வந்து இந்த சமூகம் வந்து நல்லவங்கன்னு தெரியும், அவங்கள வந்து தூக்கி விடுறதுக்கு ஏதாவது பண்ணுவோம், நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்ட்டு நினைக்காது. அது வந்து குறிப்பாக வந்து ஊடகங்கள் ஒன்றுமில்லாத பிச்சைக்கார நாயங்களை பற்றி புகழ்ந்து பாடிக்கிட்டு இருங்க. ஆனால் ஒருத்தன் வந்து தன்னை வாழ்க்கையை வந்து முழுசாக வந்து ஒரு நோக்கத்துக்காக அர்ப்பணித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இன்றைக்கி அவர் வந்து சாதாரணமாக வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டு, நான் அந்த அவரோட திருமணத்துக்கெல்லாம் எனக்கு அழைப்பு வந்து போயிருக்கேன். நான் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே தான் கீழ்ப்பாக்கம் ஒரு
அங்கே ஒரு அறை இருக்கு, ஹால் இருக்குது, அங்கே நடந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டார்ன்றதும், அதுவும் வெட்டி கொல்லப்பட்டார்ன்றது வந்து உண்மையில் ஜீரணிக்கவே முடியல. இதனால் வந்து இந்த படுகொலை, ஒரு ஈழப்படுகொலை வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைச்சிச்சு, சரிங்களா. நம்ம தோழர் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை ரொம்ப பெரிய விஷயத்தை செய்யாட்ட கூட, ஒரே ஒரு பறையர், ஒரே ஒரு வன்னியர் கூட இனிமேல் மோதிக்கிடக்கூடாது. அந்த நிலையவாது உருவாக்குச்சுன்னா அவர் வந்து அவர் நோக்கம் ஈடேறினதா இருக்கும். அதுதான் இந்த சபையில் நான் வந்துட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த சமூகம் வந்து ஒன்றிணையணும். ஒன்றிணைச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒவ்வொரு இந்த 16-15 விழுக்காடு உள்ள சமூகம், அந்த சமூகம் வந்து ரெண்டுமே வந்து ஒன்றிணைந்தால் இங்கே வந்து இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகளுக்கு வேலையே கிடையாது. அடித்து சொல்லலாம், சரிங்களா. இதுதான் வந்து அவரோட சாவுக்கு வந்து நீதி கிடைக்கணும். அதே நேரத்தில் வந்து ஒரு சமூக நீதி தலைவர்னா அவர் தாங்க. சமூக நீதினு போலியாக பேசிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் தலைவர் கிடையாது. என்ன சமூகத்தை ஒன்றிணைக்கணுன்ற ஒரு எண்ணம் கொண்ட யாரோ அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு ஏன் கம்மியாக கிடைக்குது, அவர் ஆளுங்க ஏன் வந்து பாவமாக இருக்காங்க, நீ வந்து இந்த இப்படி வந்து செய்யக்கூடாது, என்ன எல்லாம் சமமாக இருக்கணும், அவன் தான் சமூக நீதி பேசுறதுக்கு தகுதியானவன். ஆகவே வந்து இந்த மேலே வந்து என்னோடய இரங்கல், மிக வருத்தமான வந்து இரங்கலை வந்துட்டு தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து தவிக்கும் அத்தனை பேருக்கும் வந்து என்னோடய வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். கருத்துக்களுக்கு நன்றி. நன்றிங்க.